ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே ஆக்வா அண்ட் அக்வாட்டிக். ஸோ கைஸ், நீ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கிளீனர் ஷிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா காணோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சா வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் ஒரு 20-25 நாள் ஆச்சு அதுக்கான போய் இப்போ வரைக்கும் வந்து கிடைக்கல எனக்கு. ஸோ அது மேபி இறந்துருக்கும். ஸோ என்ன எது அதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேனோ டேங்க் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் க்ளவுன் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த க்ளவுன்மே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காணாமல் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கடைசி நீங்கள் கவர்மெண்ட் பாருங்கள். வாங்க வீடியோ குள்ள போகலாம். இப்போ நம்ம மரீன் டேங்க் செட் பண்ணுற பட்சத்தில் வந்து இந்த கிளீனப் க்ரூஸ்லாம் வந்து ஆட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் ஆட் பண்ண மாதிரி கிளீனர் ஷிம்ப், சரிங்களா? இந்த கிளீனர் ஷிம்போட பிஹேவியர் எப்படி அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஹைடாய் தான் இருக்கும். ஹைடா அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். ஹைட் ஆகிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிருப்போம். நீங்கள் டேங்கில் எடுத்து வந்து விடுறீங்க அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் பக்கத்தில் ஓடி வரும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். டே டைமிங்கில் மோஸ்ட்டாக இது வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க தான் வந்து பார்க்கும். நைட் டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷோட இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நைட் டைமிங்கில் தான் வந்து, இது வந்து மார்னிங் நம்ம பார்க்குறத விட நைட் டைமிங்கில் தான் வந்து அதிகமாக க்ளீனிங் ப்ராசஸ்ஸே வந்து அது பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ நான் வளர்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2-3 மந்த்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணும். அதாவது அது உடம்புல அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அது கால்சியமால் ஆன ஒரு இது தான். ஸோ அந்த கால்சியம் மட்டும் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும், சரிங்களா? அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும். ஸோ அது அப்படியே க்ளீனாக ஷிம் மாதிரியே தான், கலரேஷன் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அது ரிமூவ் பண்ணுற பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த க்ளீனர் ஷிம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு குட்டி ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம், சரிங்களா? அந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஹைட் ஆகிக்கும். ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிலே வராது. நீங்கள் இப்போ வளர்த்துருக்கீங்கன்னா தெரியும், 3-4 டேஸ் வரைக்கும் வெளியிலே வராது. ஸோ 3-4 டேஸ் கழித்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும். வெளியில் வந்து நம்மளும் ஃபீட் பண்ணால் ஃபீட் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உள்ளே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஷிம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக வெள்ளையாக இருக்கும். ஸோ மற்ற மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்ருவோம் அப்படின்றதுனால அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஹைடிங் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்கின் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து வெளியில் வரும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனர் ஷிம்போட ஒரு பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமூன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் டேங்கில் வந்துச்சு. ஸோ அனிமூன் ஆட் பண்ணால் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா காணும். ஸோ எனக்கு டவுட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அனிமூன் மேலே தான். ஸோ அனிமூன் வந்து க்ளீனர் ஷிம்பை வந்து சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து அதிகம் தான். 30-45% வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சான்சஸ் அதிகம் தான். ஏன்னா அதே க்ளீனர் ஷிம்ப் வந்து பார்த்திங்கன்னா அனிமூனையும் வந்து க்ளீன் பண்ணும். ஸோ அது நம்மளால வந்து நிறைய வாட்டி வந்து என்னோட டேங்க்லேயும் நானே பார்த்துருக்கேன். அனிமூன் நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து அனிமூன் இருக்கிறதெல்லாம் போயிட்டு வந்து க்ளீன் பண்ணுவோம். பட் ஆனால் சாப்பிட்டாலுமே அந்த ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அனிமூனோட பிஹேவியர் வந்து இப்படி தான் இருக்கும். அனிமூனை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் க்ளவுன் ஃபிஷ் நம்ம விடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமூன் வந்து சாப்பிட்றோம். ஸோ இதுதான் வந்து அந்த அனிமூனோட ஒரு கேரக்டர். ஸோ அனிமூன் வந்து சாப்பிட்ருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ அது கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா நான் பார்க்கல. நான் தேன் ஆக்சுவலாக அந்த க்ளீனர் ஷிம்ப் வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு தேன்னேன். அது அட்லீஸ்ட் அதோட ஷெல்லாவது வந்து இருக்குமே, இல்லாமல் இருக்காதே அப்படின்னு மாதிரிலாம் தெரியல. பட் கடைசியும் வந்து அந்த க்ளீனர் ஷிம்ப் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா நானும் வந்து விட்டுட்டேன். அனிமூன் அப்படி சாப்பிடல அப்படின்னா வந்து இன்னொரு சான்சஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விழுந்துருக்கும், சரிங்களா? வெளியில் ஜம்ப் பண்ணி விழுந்துருக்கும். மோஸ்ட் காமனாக வந்து வெளியில் ஜம்ப் பண்ணி விழுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் டேங்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் விழுந்துருந்தால் கண்டிப்பாக வந்து இது கீழே ஃபுல்லாக வந்து டெயில்ஸ் தான் கண்டிப்பாக வந்து தெரியும், தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எதுவும் கீழே எதுவும் விழுந்த மாதிரியும் இல்லை ஆக்சுவலாக. நம்ம கண்ணில் மாட்டல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா வந்து அதை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எறும்புகள்லாம் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே வந்து இங்கே இந்த ரூமில் வந்து நடக்கலை. ஸோ அப்போ வந்து நான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டேன் வெளியிலையும் விழலை அப்படின்றது மாதிரி நான் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது, ஆனால் காணும். இதுதான் வந்து உண்மை வந்து இதுதான். ஸோ அதே மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரின் டேங்க் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஒரு நானோ டேங்க். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது விட்ட க்ளவுன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் க்ளவுன் தான், சரிங்களா? அந்த க்ளவுனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நானோ டேங்க்லேருந்து வந்து காணாமல் போச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் செட்டப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த அப்டேட்ஸ் எதுவுமே நான் கரெக்டாக கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி நான் வேறு ஒரு டேங்க் நான் செட்டப் பண்ணி அதுலேருந்து தான் ஒரு ப்ராப்பர் அப்டேட் வந்து நானோ டேங்க் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா 3 ஃபீட் டேங்கில் அப்படியே டேக் ஓவர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து மரீன் நான் அப்படியே கொண்டுட்டு வந்தது. ஸோ அந்த டேங்க் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளவுன் தான். ஸோ அந்த க்ளவுன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே வந்து காணும். ஸோ ஆனால் காணும் அப்படின்னா வந்து அப்போ காண போகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து அனிமூன்லாம் நான் எதுவுமே விடவே இல்லை. ஆனால் பட் ஆனால் க்ளவுனை வந்து காணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஒருவேளை மீடியா பின்னாடி தானே சம்பு, ஸோ பின்னாடி சம்பில் விழுந்திருக்குமோ அப்படின்லாம் வந்து செக் பண்ணலாம் பார்த்தேன். மீடியாலாம் நவுற்றி பார்த்தேன். கல்லுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் சின்ன சின்ன ராக் தானே, நம்ம ஈஸியாக வந்து கல்லெலாம் நவுற்றி பார்க்க முடியும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நவுற்றி பார்த்தேன்.
பட் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் ஃபிஷ் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து செக் பண்ணோம், கீழே பெருக்கிலாம் வர பார்த்தேன், ஆக்சுவலாக கீழே எங்கேயா விழுந்துருக்குமா அப்படின்லாம் கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் கீழே விழுந்துருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எறும்பு போகும், ஸோ எறும்பாவது போகுமா அப்படின்னு கூட பார்த்தோம், பட் எந்த மாதிரி சிம்டம்ஸுமே எதுவுமே இல்லை. ஆனால் அனிமூனுமே இல்லை, ஆனால் பட் ஆனால் ஃபிஷ் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு பெரிய கேள்வி. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக இப்போ நம்ம கார்பெட் அனிமூன் வச்சுருக்கோம், பபிள் டிப் அனிமூன் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து அது சாப்பிட்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் தான். ஸோ அது ஓகே, ஆனால் அனிமுனே இல்லாமல் ஒரு மீன் வந்து டேங்க்லேருந்து காணாமல் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து உங்ககிட்டயே கேட்கலாம், ஏன்னா வந்து நான் ஒரு ஆளாக வந்து டிசைட் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து இது வந்து இப்படி யாருக்கும் இப்படியாருக்கும் சொல்ல முடியாது. மேபி இது மேபி ஓரளவுக்கு நடந்திருந்தால் மேபி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது, ஸோ எனக்கு அது கரெக்டாகவும் தெரியல. ஸோ உங்ககிட்ட சொன்னால் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், அண்ட் தென் இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன். ஸோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் டேங்கை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய கேள்விலாம் இருக்கும், ஏன்னா நானும் நிறைய அப்டேட்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒன் இயர் மேலே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நைட் எட்டும் வந்து இன்னும் குறையலை. ஸோ அதுக்கான ரீசனும் என்ன அப்படின்றதும் வந்து நான் கமிங் சூன் வந்து நான் ஒரு அப்டேட் வீடியோ நான் போடுறேன். ஸோ அது மூலியமாக வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த கைஸ் உங்களுக்கு வந்து மரீன் செட்டப் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அசசரிஸ், கிட்ஸ், ஃபுட்டு அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். ஸோ வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து கீழே லிங்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.